கப்பா பிரியாணியும் சில்லி சிக்கனும் ரெடி. புளு கலர் அடிச்சிருக்கேன். அப்போ நீங்க வெளியே பிடிச்சிட்டு வச்சிருந்தா என்னால தான் நேரப்பா சாப்பிடுவேன். கிழங்கு வாங்கலான்னு போயிருந்தோம். அங்கே கிழங்கு வாங்க போன இடத்துல அதுதான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. கிழங்கு வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து வச்சுருங்க, மரணம்லாம் செய்கிற மாதிரி இருந்தால் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வைக்கணும். ஏன்னா வெளியவே வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பாடி போய் அது ப்ளூ கலராக மாறிடும், அந்த அளவுக்கு வேகாது ரஃப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு. மரவள்ளி கிழங்கு வச்சுதான் ஒரு பிரியாணி செய்ய போறேன். கேரளா ஸ்டைல்ல சொல்லணும்னா கப்ப பிரியாணி. நாம வந்து இன்னைக்கு எப்பவும் செய்யற கப்ப பிரியாணி இல்லாம டிஃப்ரெண்டா வந்து கொஞ்சம் செய்ய போறேன். யூஸ்வலா வந்து கப்ப பிரியாணி அப்படின்னாலே வந்து மரவள்ளி கிழங்கு, பீஃப், அப்புறம் மரவள்ளி கிழங்கும் சிக்கன் போட்டு செய்வாங்க. ரைஸ் வந்து இது கூட வந்து சேர்க்க மாட்டாங்க. ஆனா நம்ம வந்து ரைஸ் போட்டு இன்னைக்கு வந்து கப்ப பிரியாணி செய்ய போறோம். யூஸ்வலா எல்லாரும் செய்யற மாதிரி செய்யாம நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாப்போமே எப்படி இருக்குன்னு. இப்ப கப்ப பிரியாணி எப்படி செய்யறதுன்றத நம்ம பாக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற ஆளுன்ற பெல் ஐக்கான வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எங்க சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க சப்போர்ட் பண்ண பண்ணதான் நான் இது வந்து புதுசு புதுசா ஏதாவது வந்து ரெசிபி வந்து ட்ரை பண்ணி காட்ட முடியும். எங்க சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப பிரியாணி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பாக்கலாம். இப்போ பிரியாணி செய்யறதுக்கு இந்த டம்ளர்ல வந்து நான் வந்து 1/2 டம்ளர் வந்து ரைஸ் எடுத்திருக்கேன், பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். எடுத்து இந்த மாதிரி கழுவி ஒரு அரை மணி நேரத்துக்கு வந்து ஊற வச்சிருக்கேன். பெரிய வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி வந்து நீலவாக்கில் வந்து மெலிசா வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பெரிய தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் சிக்கன் வந்து 300 கிராம் வந்து எடுத்திருக்கேன். மரவள்ளி கிழங்கும் வந்து 300 கிராம் எடுத்திருக்கேன். புதினா வந்து ஒரு கைப்பிடி, மல்லித்தலை ஒரு கைப்பிடி, பட்டை ஒரு 4 துண்டு, இது வந்து ஸ்டார் பூ, ஸ்டார் அண்ட் ஐஸ் வந்து ஒன்று எடுத்திருக்கேன், கொஞ்சம் பிஞ்சு பிஞ்சு கிடக்குது. கிராம்பு 7, ஏலக்காய் 4, பிரியாணி இலை கொஞ்சம், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் கொஞ்சம். அப்புறம் தாளிக்கிறதுக்கு நெய் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். குக்கர் வச்சு குக்கர் வந்து ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நெய் ஊற்றிக்கலாம். நெய் வந்து 1 ஸ்பூன் வந்து விட்டுருக்கேன். அது கூட வந்து கொஞ்சம் ஆயிலும் ஊத்திடலாம். நெய் ஆயில் ரெண்டும் நல்லா ஹீட் ஆகட்டும். நெய் ஹீட் ஆன உடனே நம்ம எடுத்து வச்சிருந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, ஸ்டார் அனிஸ் எல்லாத்தையும் போட்டுடலாம்.
எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கி வச்சுக்கலாம். இது நல்லா வணங்கிடுச்சு. இப்ப வந்து எடுத்து வச்சிருந்த வெங்காயத்தை வந்து இதுல ஆட் பண்ணிடலாம். இது நல்லா கோல்டன் பிரவுன் ஆகற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதல கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா கோல்டன் பிரவுன் ஆகட்டும். வெங்காயம் வந்து இப்ப நல்லா கோல்டன் பிரவுன் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த பச்சை மிளகாயையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுப்பா. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதோடயே சேர்த்துடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணங்கணும். நல்லா வணக்கி விட்டுக்கலாம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ எடுத்து வச்சிருந்த புதினாவும் மல்லித்தலையும் போட்டுடலாம். போட்டு நல்லா வணக்கி விட்டுப்போம். எதுக்கு வந்து புதினாவும் மல்லித்தலையும் முன்னாடியே போட்டேன்னா அது வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். வணங்க வணங்க பிரியாணிக்கு வந்து ஒரு நல்ல வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கு தான் வந்து நான் புதினாவும் மல்லித்தலையும் முன்னாடியே போட்டுறது. இப்போ எடுத்து வச்சிருந்த ஒரு தக்காளியை வந்து இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் வந்து போட்டுடலாம். இதை கொஞ்ச நேரம் வந்து இந்த தக்காளி வந்து நல்லா மசிக்கணும். நம்ம வந்து மூடி வச்சு வந்து குக் பண்ணுவோம். இந்த மாதிரி சும்மா அப்படியே மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருந்த மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூளையும் போட்டுடலாம். கரம் மசாலா தூள் வந்து வேணுன்றவங்க போட்டுக்கலாம். ஆனால் இந்த பிரியாணி வந்து அவ்வளோக்கா வந்து ஸ்பைசி வந்து இருக்காது, காரமாக இல்லாமல் தான் இருக்கும். அதனால் வந்து நான் இன்றைக்கி வந்து மிளகாத்தூள் பச்சை மிளகாவோட காரமே போடணும்னு கரம் மசாலா வந்து போடலை. கொஞ்ச நேரம் வந்து நல்லா வணக்கி விட்டுட்டு இப்போ எடுத்து வச்சிருக்கிற சிக்கனை வந்து இதிலே ஆட் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு 300 கிராம் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே சரிசமமாக எடுத்துருக்கேன். இப்போ சிக்கனையும் வந்து நல்லா இது கூட வணக்கி விட்டுக்கலாம். இப்போ தண்ணி எதுவுமே வந்து ஊற்றாமல் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுடலாம். அது சிக்கன்லேயே வந்து தண்ணி விடும். தண்ணி விட்டு கொஞ்ச நேரம் வேகும். நம்ம 2 நிமிஷம் மூடி வச்சு வேக விடுவோம். இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாருங்க தண்ணியே ஊற்றல. இந்த சிக்கனில் விட்ட தண்ணியே வந்து தண்ணியை ஊற்றாமலே வந்து சிக்கன்லே பாருங்க எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. இது மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு இது பண்ணிங்கன்னா சிக்கன்லேயே வந்து உங்களுக்கு வந்து தண்ணி விடும். இப்போ சிக்கனில் வந்து நல்லா தண்ணி விட்டு எண்ணெயெல்லாம் திரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த மரவள்ளி கிழங்கையும் வந்து இதுலேயே போட்டுடலாம். யூஸ்வலாக கப்பை பிரியாணிக்கு வந்து ரைஸ் சேர்க்க மாட்டாங்க. மரவள்ளி கிழங்கையும் வந்து வேக வச்சு தான் போடுவாங்க. நம்ம வந்து இன்னைக்கு பிரியாணிக்கு தம்மெல்லாம் போடுவோம் இல்லையா, சிக்கனை வந்து வேகணும் இல்லையா, அதனால வந்து நான் வந்து மரவள்ளி கிழங்கு வந்து வேக வைக்கல, அப்படியே தான் வந்து போட்டு கிளறிட்டு இருக்கேன். அப்படியே தான் போட்டிருக்கேன் கிழங்க வேக வைக்காம. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து 1.5 டம்ளர் வந்து அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 3 டம்ளர் வந்து நான் தண்ணி ஊற்றிக்க போகிறேன். ஏன்னா வந்து சிக்கன் மரவள்ளி கிழங்கு எல்லாம் வேகணும். அதனால் வந்து 3 டம்ளர் வந்து நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். பாஸ்மதி ரைஸும் நல்லா ஒரு 1.5 மணி நேரம் வந்து ஊறிடுச்சு. மூணு டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு காரம் வந்து பார்த்துக்கோங்க. உப்பு 1 கல் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் வந்து பிரியாணிக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை, அதனால் நான் வந்து நான் உப்பு போட்டுக்கிறேன். இது வந்து காரம் வந்து இருக்காது, ஸ்பைசி வந்து கம்மியாக தான் இருக்கும். அதனால் வந்து நான் காரம் வந்து சேர்க்க போகிறதில்ல. இருக்கிற மிளகாத்தூள் பச்சை மிளகாய் காரம் தான். இப்போ இதை வந்து நல்லா வந்து கொதிக்கட்டும். கொதிச்சு சிக்கனு கிழங்கு வந்து ஒரு 1/2 பாயில் ஆகட்டும், சிக்கனும் வந்து ஒரு 1/2 பாயில் ஆகட்டும். அப்புறம் வந்து நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம். இப்போ மூடி வைப்போம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ ஓபன் பண்ணி பாத்திரலாம். ஒரு 5 நிமிஷம் ஆச்சு.
ரெடியா? ஆ! என்ன ஜெ பேட்டரி இல்லையா? மட்டும்
चिल्ली चिकन यूजुअली ना एपोम पोडर चिल्ली चिकन करवापड़ा पचमिंग तंबी तरीक कैमरामैन रेंड कैमरामैन
வந்து ஒரு கால் மணி நேரம் வந்து தம் போட்டேன் டியா மாப்பு கலர் मणक मणक कप बिरयानी रेडी कप बिरयानी चिल्ली चिकन रेडी आई ना कप वंदे राइसूं पाती ना वंद चिकन चिकन पांग நல்லா வெந்திருக்கு சிக்கனும் இப்போ கப்ப பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு இத வந்து நாங்க இப்ப சாப்பிட போறோம் நீங்களும் வந்து இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணுங்க உண்மையாலுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செஞ்சது முடியல சாப்பிட்டு தோணுது இதேமாரி நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற அலர்ட் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க எங்க சேனலுக்கு வந்து எப்போ உங்க சப்போர்ட் வந்து கொடுத்துட்டே இருங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பை